மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிடர் ஆன்மா மரணமைதாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொல்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டுவிட்டாலும் விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர்ப்பழி ஏற்றாயடா நானும் உன்பழி கொண்டேனடா நானும் உன்பழி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் உங்க முகேஷ் திரைப்பட பின்னணி பாடகர் இசையோடு நான் நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய இசை பயணத்தை பற்றி இசை துறைக்கு எப்படி வந்தேன் அப்படிங்கிறத பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இசைத்துறைக்கு நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத சொல்லணும்னா நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் இந்த மாதிரி பழைய பாட்டுங்களை பாடி தான் இன்னைக்கு நான் வந்து இசைத்துறையில் ஒரு பாடகனாக வந்திருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னா ஐயப்ப பூஜை எல்லாருமே பொதுவாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி நவம்பர்லலாம் வந்து ஐயப்ப மாலை போடுவாங்க ந நவம்பர்லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு போகிற எல்லாருமே வீட்டில் ஐயப்ப பூஜையை வச்சுட்டு தான் போவாங்க அப்படி ஐயப்ப பூஜையில் நான் பாடி தான் லைக் மியூசிக்லாம் வந்தேன் ஸோ இதெல்லாம் முன்னாடி நான் பள்ளிக்கூடத்தில் பாட ஆரம்பித்தது உண்மை தான் ஆனால் இருந்தாலும் முறைப்படி பாட்டுனா என்ன அப்படிங்கிறத வந்து ஆரம்பித்தது வந்து ஐயப்ப பூஜையில் தான் ஸோ அந்த வகையில் வந்து நான் ஐயப்ப பூஜையில் வந்து நிறைய பக்தி பாட்டு டிஎம்எஸ் ஐயாவுடைய பாட்டு சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவுடைய பாட்டு டி ஆர் மகாலிங்கம் ஐயா இந்த மாதிரி பெரிய ஜாம்பவான்களுடைய பாட்டெல்லாம் பக்தி இசை நிகழ்ச்சியில் பாடி நான் வந்து லைட் மியூசிக் வந்தேன் இது எப்படி வர முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய தந்தை வந்து ஒரு இசைக்கலைஞர் அவர் வந்து பேங்கஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார் பேங்கஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது எப்படி என்ன பார்த்த ஞாபகம் இல்லையோ ஒரு பெண்ணை பார்த்து பாட்டெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அதில் வர்ற முதல்ல அந்த பாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி வர்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டே அது தான் ஸோ அந்த வாத்திய கருவியோட வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞராக எங்கள் அப்பா இருந்ததுனால அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா இயற்கையிலேயே கொஞ்சம் பாடும் ஞானத்தை இறைவன் கொடுத்ததுனால எனக்கும் இறைவன் அந்த ஒரு பரிசை கொடுத்ததான்னு நினைக்கிறேன் அப்படி எங்கள் அப்பாவோடு சேர்ந்து தான் நான் அந்த ஐயப்ப பூஜைகளில் பாடிட்டு இருந்தேன் அப்போது பாடிக்கிட்டு இருக்கும்போது என்னை வந்து ரொம்ப பக்தி கச்சேரியில் ரொம்ப ட கஷ்டமான பாடல்கள் குறிப்பாக ஐயா மதுரை சோமையா பண்ண மருதமலை மாமணிய முருகையா டி ஆர் மகாலிங்கமையா பண்ண இசைத்தமிழ் நீ இசை சாதனை இந்த பாட்டெலாம் தான் நான் வந்து முதல்ல மேடைகளில் அதாவது ஐயப்ப பூஜைகளில் பாடினேன் குறிப்பா சொல்லாம் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இசை நீ செய்த அரும் சாதனை இந்த மாதிரியான கஷ்டமான பாடல்கள் மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா இந்த பாட்டு அதுக்கப்புறம் டிஎம்எஸ் ஐயா பாடின நிறைய பாட்டு சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடின எத்தனையோ பாட்டுங்க அதில் குறிப்பாக சொல்லணுன்னா அவருடைய தனிப்பாடல் ஒன்று இருக்குது எப்போவுமே எனக்கு ரொம்ப மேடையில் பாட பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லணும்னா நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை இந்த பாட்டு குறிப்பா இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை கூலத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே இந்த மாதிரியான கஷ்டமான பாட்டுங்கள்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து ஐயப்ப பூஜையில் என்னை பாட சொல்லுவார் ஏன்னா வந்து இந்த மாதிரியான பாட்டுங்களை நீ பாடினாதான் எல்லா பாட்டையுமே பாட முடியும் அதே நேரத்தில் யாரோட பாட்டை பாடன்னு சொன்னாலும் உடனே உன்னால் பாட முடியும்னா அதுக்கு நீ இந்த மாதிரி ஜாம்பவன்களோட பாட்டை தான் பாடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கொடுத்த அறிவுரை அப்படி நான் ஐயப்ப பூஜைகளில் பாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நான் வந்து அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்போ நான் வந்து ஒரு நைன்த்து டென்த்து ப படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருந்த நேரத்தில் தான் எனக்கு வந்து இசை மீதில் உள்ள ஆர்வத்தை எங்கள் அப்பா பார்த்துட்டு அவருடைய நெருங்கிய நண்பரான இசையமைப்பாளர் ஏசி தினகரன் அவர்கிட்ட என்னை வந்து கொண்டு போய் வந்து பாடுறதுக்கும் அதே நேரத்தில் மெயின் ஹார்மோனியம் கற்றுக்கிறதுக்காக என்னை சேர்த்து விட்டார் அப்போது அங்கே போய் ஹார்மோனியம் கற்றுக்க சேர்த்துக்கும் போது சொன்னார் எங்கள் அப்பா என் பையன் நல்லா பாடுவான்டா அவனுக்கு உனக்கு பா அவன் பாடுறது பிடிச்சிருந்தா நீ ஏதாவது கச்சேரியில் கூப்பிட்டு அவனை பாட வையே அப்படின்னு அப்போது அப்படியாடா பாட சொல் அப்படின்னு சும்மா பாட சொல்லி கேட்டார் படம்யப்பா கேபி சுந்தராம்பாளம்மா பாட்டின படம் யப்பா பாட்டு பாடி காமிச்சேன் ஏய் நல்லா இருக்குடா அவன் நல்லா பாடுறான்டா நான் கண்டிப்பாக கச்சேரி கூப்பிட்டு போகிறேன் ஹார்மோனியம் கற்றுக்கிட்டோம் இருந்தாலும் கச்சேரியும் கொஞ்சம் பாடி பழகட்டும் அப்படின்னு சொல்லி போனேன் சேர்த்துக்கிட்டாரு முதல் முதல்ல நான் ஹார்மோனியம் கற்றுக்க க்ளாஸ் போகிற அன்றைக்கே அவர் சொன்னார் நீ போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பாட்டு புக்கெல்லாம் கொண்டு வா இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் போகலாம் அப்படின்னாரு எனக்கு உண்மை புரியல அதிர்ச்சி ஆகிடுச்சு இன்ப அதிர்ச்சின்னு தான் சொல்லணும் அப்படியேண்ணே சரி ஓகே அப்படின்னு போனேன் வீட்டுக்கு போன உடனே நேராக முதல் கச்சேரியே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் புளியூரில் கோடம்பாக்கமில் கலை மாமணி எல்லார் ஈஸ்வரி அம்மா கச்சேரியில் பாடுற ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது மறக்கவே முடியாது முதல் முறையாக வந்து ஒரு பெரிய மேடை ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐயப்ப பூஜைகளில் வீட்டுங்களில் பாடி பழகுன நான் ஒரு பெரிய மேடை ஒரு ப ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு நடுவில் வந்து மைக் எடுத்து பாடுறேன் அப்படிங்கிறது அதை விட கலை மாமணி ஈஸ்வரி அம்மாவோட கச்சேரி அவங்க பக்கத்தில் நின்று பாடுறேன் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் மறக்க முடியாது அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே மறக்கவே முடியாத ஒரு நாள் அது அப்போது நான் இந்த பாட்டை பாடினோடனே அவர் கல எல்லாரும் அம்மா வந்து ரொம்ப பாராட்டினாங்க ரொம்ப வாழ்த்துனாங்க தம்பி நீ நல்லா வருவே என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்குது இந்த மாதிரி பாட்டுகளை பாடினாலே நீ எல்லா பாட்டும் பாடலாம் கேபி சுந்தராம்பாலம்மா பாட்டெலாம் ஈஸி கிடையாது ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்தும்போது என்னுடைய குருநாதரும் இது என்னுடைய நண்பர் அவருடைய பைய பையன்தான் அவர் வந்து ஒரு இசைக்கலைஞர் அப்படிலாம் அறிமுகப்படுத்தி நாங்கள் அப்போ பாடி அதுதான் என்னுடைய முதல் பெரிய ஒரு மேடைன்னு சொல்லணும் நானும் வந்து பழமணியப்பா பாட்டை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கேன் கேபி சுந்தராம்பாளம் அம்மா பாட்டை பற்றியே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க ஏன்னா இவர் சொல்கிறார தவிர இன்னும் பாடி காட்டலையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க நான் அதை பாடும்போது பதினாலு வயசு இருக்கும் அப்போ நான் எல்லாரும் இளரிசிரியம்மா கச்சேரியில் பாடும்போது சின்ன வயசுங்கிறதுனால என்னோட குரல் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது அப்போ அந்த பாட்டு கொஞ்சம் கேட்கும்போது அந்த மாதிரி டோனில் கேட்டுது இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாடுறேன் ஏன்னா முதல் பாட்டை என் வாழ்க்கையில் மறக்க முடியாது அதுவும் சுந்தராம்பாளம்மாவுடைய பாட்டு ஒரு ரெண்டு லைன் பாடுறேன் அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க சும்மா இப்போ எனக்கு என்னுடைய திருப்திக்காகவும் உங்களுடைய உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கும் நம்பிக்கையோடும் பாடுறேன் தமிழ் ஞான பழம் நீயப்பா சபை தமிழில் திருச்சபை புலவோர்க்கு பொருள் கூறும் தமிழ் ஞான பழம் நீயப்பா இந்த பாட்டு தான் நான் முதல் முதல்ல எல்லாரும் சிரமம் முன்னாடி பாடின ஒரு பாட்டு அது அது மட்டும் இல்லை அன்னைக்கு மக்களும் கொடுத்த வரவேற்பு எனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள்லாம் மறக்க முடியாது ஸோ இந்த நேரத்துல ஏன் இதை சொல்றேன்னா என்னை ரொம்ப நேரமாக இந்த பாட்டை பற்றி சொல்லிவிட்டு பாடாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் இருக்கும் ஸோ நான் இன்னும் நிறைய இசையோடு நான் நிகழ்ச்சியில் என் வாழ்க்கையில் இசைத்துறைக்கு எப்படி வந்தேன் அப்படிங்கிறத பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் மீண்டும் இசையோடு நான் நிகழ்ச்சியில் என்னுடைய இசை பயணத்தை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதிரி பக்தி கச்சேரியில் பாடிக்கிட்டு அதுக்கப்புறம் லைட் மியூசிக்கில் அதுவும் எல்லாரேஸ்வரையம் நிகழ்ச்சியில் பாடினதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வந்து அதுக்கப்புறம் லைட் மியூசிக் சினிமா பாடல்கள் நிறைய பாட ஆரம்பித்தேன் சினிமா பாடல்கள் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாய்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்ததுனால எனக்கு வந்து பழமணியப்பா டி ஆர் மகாலிங்கம் அய்யப்பான்னு ஒரு பாட்டு எல்லா மேடையிலையும் எல்லா தலைமுறைக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு செந்தமிழ் தென்மொழியாள் இந்த பாட்டு நான் நிறைய மேடைகளில் வந்து என்னுடைய குருநாதர் இசை இசையமைப்பாளர் ஏசி தினகரன் அவர்களுடைய இசை நிகழ்ச்சியில் பாடியிருக்கேன் இந்த பாட்டை கேட்காதவங்க இருந்திருக்க மாட்டீங்க தேன் மொழியாள் நிலாபென சிரிக்கும் மலர் மலர்கொடியாள் நிலாபென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்க நிகிதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் இந்த பாட்டு கேட்க எவ்வளோ ஈஸியா இருக்கும் ஆனால் பாடும்போது அவ்வளவும் நம்ம பாடுற ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது எவ்வளோ கஷ்டம்னு இப்படிப்பட்ட பாட்டுங்களுடைய பாடுறதுனால தான் என்னவோ தெரியல மற்ற எல்லோருடைய பாட்டும் பாடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கா தெரியல அவ்வளவு கஷ்டமான பாடல்கள்லாம் அந்த காலத்தில் வந்து பாடியிருக்காங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் பாடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிதுன்னு நினைக்கும் போது நான் இறைவனுக்கும் என் தா என் தாய் தந்தைக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவங்க ஒரு இசை அவங்களுக்குள்ளே இருந்ததுனால எனக்கும் கிடச்சிது அப்படிங்கிறதுனால ஸோ இப்படி நான் லைட் மியூசிக்கில் பாடிட்டுருக்கும்போது ஒரு காலத்துக்கு அப்புறம் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு வரும்போது வாய்ஸ் மாறி புது பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் எஸ்பிபி சாரோட பாட்டு ஜேஸ் சார் சாரோடைய பாட்டு இவங்களுடைய பாட்டெல்லாம் பாட ஆரம்பித்தேன் அந்த நேரத்தில் வந்து சங்கமம் படத்தில் வந்து வராக நதி குறையோரம் பாட்டு வந்து ரொம்ப ஒரு பிரபலமாகச்சு சங்கர் மகாதேவன் சார் வந்து அப்போ தான் தமிழுக்கு நிறைய பாட ஆரம்பித்தார் அந்த பாட்டு வந்து எனக்கு வந்து என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுனால ரேஞ்செல்லாம் நல்லா பாட முடியுங்கிறதுனால எனக்கு அந்த பாட்டு நிறைய மேடைகளில் பாடினேன் வராக நதிக்கற போ ஒரே ஒரு பார்வை பார்த்தே புறாவே நில்லன்னு சொன்னேன் கணாபாய் ஓடி மறைஞ்ச கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உருத்தும் காணாத போருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும் கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உருத்தும் காணாத போருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும் இந்த பாட்டை வந்து பாட ஆரம்பித்தேன் முதல் முதல்ல நான் பாடின ஒரு புது பாட்டுன்னு சொல்லலாம் ஏன்னால் அதுக்கு முன்னாடி நிறைய பழைய பாட்டுங்க பாடுறதுனால என்ன எல்லாருமே இவர் பழைய பாட்டு தான் பாட சின்ன பையன் தானே அதனால் பழைய பாட்டு தான் பாடுவார் போல அப்படின்னு நினச்சாங்க அப்புறம் இந்த மாதிரி ஹை ரேஞ்சு பாட்டுங்க வரும்போது எனக்கு இப்படி கொடுக்கும்போது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்தது ஆச்சரியமா இருந்தது ஓ புது பாட்டு நல்லா இருக்குப்பா உங்க டோன்ல டோனில் இருக்கு தம்பி அப்படின்லாம் எனக்கு நிறைய பாராட்டு கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா சங்கர் மகாந்தேவன் சாரோடைய பாட்டு எல்லாமே பாடின சந்தன தென்றலை தனியே தன்னந்தனியே இந்த பாட்டுங்கள்லாம் ஹிட்டான நேரத்தில் தான் எனக்கு வந்து படையப்பா படம் சூப்பர் ஸ்டாரோட ப படையப்பா படம் வந்தபோது அதில் வெற்றி கொடி அப்படிங்கிற ஒரு சாங் நம்ம என்னுடைய சகோதரர் பாலக்காட் ஸ்ரீராம் அவர்கள் பாடின ஒரு பாட்டு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப எல்லா இசை நிகழ்ச்சியிலையும் அதை நான் முதல் பாட்டாக கூட பாடியிருக்கேன் ஏன்னா அது கச்சேரியை தொடங்கும் போதே ஒரு ரஜினி பாட ரஜினி சாரோட பாட்டு தான் நிறைய கச்சேரி தொடங்குவாங்க அப்போ அந்த வெற்றி கொடிக்கட்டு பாடும்போது ரொம்ப எனக்கு நல்ல அந்த ரிதமுக்கும் அந்த பாட்டுக்கும் ரொம்ப பேர் கிடச்சிருக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க வெற்றி கொடி மலைகளை முட்டும் வரைமுட்டு லட்சியமிட்டும் வரையட்டு படையடு படையப்பா பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரைமுட்டு லட்சியமிட்டும் வரையட்டு படையெடு படையப்பா இந்த பாட்டை நீங்கள் கேட்காம இருந்திருக்க மாட்டீங்க இந்த இந்த பாட்டெலாம் அப்படியே பாடிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த புது பாட்டுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாடிக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நான் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டேன் அப்போ அந்த போட்டியில் வந்து என்னென்னா ஆடியன்ஸ் மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க அது ஓட்டு போட்டு அடுத்தடுத்த ஒரு சுற்றுக்கு கொண்டு போய் விடுவாங்க அப்படி வந்து ஒரு த தொலைக்காட்சியில் பாடும்போது தான் நான் வந்து அந்த தொலை அந்த நிகழ்ச்சியின் பேர் ராஜகீதம் அதில் வந்து முதல் ரவுண்டு வந்து வசந்த முல்லை பாடினேன் அதில் நான் பாடின எல்லா பாட்டுமே பார்த்திங்கன்னா பழைய பாட்டு தான் ஐயா பாடினேன் வசந்த முல்லை போலே வந்து பாட்டு பாடினேன் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயமில்லாம் நான் அறிவேலே வா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே இதான் நான் முதல்ல பண்ணது இந்த பாட்டோட சிறப்பு அப்படி என்ன அப்படின்னு சொல்லணும்னா சாருகேசி ராகத்தில் அமைந்த ஒரு பாட்டு இந்த பா ராகத்தில் நான் ஒரு பத்து பாட்டுக்கு கடைசியில் கலந்து பாடுறதுனால மக்கள் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது யார்னா உலக அறிவிப்பாளர் பிஹெச் அப்துல் ஹமீத் ஐயா அவர் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் அப்போ அவரும் என்னை முதல் முதலாக சந்திக்கிறதுனால அவருக்கும் இந்த பாட்டில் இப்படி பாட போகிறோங்கிறது நான் சொல்லவும் இல்லை அவருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது இதில் நான் ஒரு ஒரு ரவுண்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து என்னை வந்து அடுத்தடுத்த ரவுண்டுக்கு என்னை அனுப்புனாங்க சுற்றுக்கு அதில் வந்து இரண்டாவது ரவுண்டு மருதமலை மாமனி முருகையா மூன்றாவது வந்து உள்ளத்தின் நல்ல உள்ளம் நாலாவது வந்து இசைத்தமிழ் நீ செய்கிற நீ செய்தாரும் சாதனை இப்படி ஒரு ஒன்றா வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் நிகழ்ச்சியோட இறுதி சுற்று ஃபைனலுக்கு நான் பா செலக்ட் ஆனேன் செலக்ட் ஆகும்போது அதில் நான் பாடின பாட்டு பாட்டும் நானே பாவமும் நானே டிஎம்எஸ்ஐயாவோட திருவிளையாடல் பாட்டு ஸோ இந்த பாட்டை வந்து நான் வந்து பாட கொஞ்சம் பயம் ஏன்னா எனக்கு முறைப்படை சங்கீதம்லாம் படிக்கலை நான் இவங்களுடைய பாட்டை கேட்டு கேட்டு பாடுறதுனால தான் நான் இன்றைக்கி ஒரு பாடகனாக இருக்கேன் அதில் டிஎம்எஸ் ஐயாவுடைய பாட்டு சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவுடைய பாட்டுலாம் ரொம்ப முக்கியமான சொல்லணும் அவங்க பாட்டை பாடுறதுனால தான் நான் ஒரு பாடகனாக இருக்கேன் அந்த வகையில் சங்கீதம் தெரியாமல் இந்த பாட்டை நான் எப்படி பாட போகிறேன் அப்படின்னு நினைக்கும் தான் என்னுடைய குருநாதர் வந்து சொல்லி கொடுத்தார் இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி என்னை பாட்டும் நானே பாவம் நானே பாட வச்சார் இது இன்னொரு பெரிய ஒரு சந்தோஷம் அப்படி ஆச்சரியம் எனக்கு ஒரு பெரிய ம மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லணுன்னா ராஜகீதம் நிகழ்ச்சியோட இறுதி சுற்றில் நீதிபதிகளாக ஜட்ஜாக வந்தது யாருன்னா மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி ஐயா பத்மஸ்ரீ எஸ்பிபி சார் சுஜாதா மேடம் அப்புறம் ஏ ராஜ்குமார் சார் பரத்வாஜ் சார் சங்கர் கணேஷ் சார் இந்த மாதிரி பெரிய பெரிய இசைத்துறையில் இருக்கிற ஜாம்பவான்கள்லாம் வந்து அன்னைக்கு நீதிபதிகளாக இருந்தாங்க அப்புறம் நிறைய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள்லாம் வந்தாங்க அவங்க முன்னாடி இந்த பாட்டை பாடும்போது இன்னும் பயம் ஜாஸ்தி பெரிய கூட்டம் அது இல்லாத ஒரு போட்டியில் போகிறோம் நம்ம கூட இன்னும் எல்லா பாடகர்களும் பாடப்போகிறாங்க அவங்க இருந்து நம்ம எப்படி பாடி அதை அதை விட நம்ம நல்லா பாடணும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாம் இருந்தது ஆனால் அந்த நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா உண்மையை சொல்லணும்னா நான் படிக்கும்போது கூட நூற்றுக்கு நூறு வாங்கினது கிடையாது ஆனால் இந்த பாட்டை பாடினதுக்கப்புறம் எனக்கு நூற்றுக்கு நூறு மார்க் போட்டு எம்எஸ்சி ஐயா கையால் அந்த மார்க் எனக்கு கிடச்சது மறக்கவும் முடியாது அவர் கையால் எனக்கு ஒரு பாராட்டு விருது சிறந்த பாடகனுக்கான விருதை கொடுத்து அந்த அந்த போட்டியில் வெற்றி பெறுறவங்களுக்கு தான் முதல்ல வந்து என்ன பரிசுனா இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் சாரோட இசையில் பாடுற ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்க அதுதான் கண்களால் கைதுசை என்ற திரைப்படத்தில் நான் பாடின தீக்குருகியாய் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிது ஆனால் இந்த நிகழ்ச்சி ராஜகீதமில் பாடினது மூலமாக கிடச்சிருந்தாலும் எனக்கு இன்னொரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருந்தது உலக அறிவிப்பாளர் பிஹெச் அப்துல் ஹமீத் ஐயா தான் ஏன்னா நான் இசைத்துறைக்கு வர்றதுக்கு காரணம் என்னோடய குருநாதர் இசையமைப்பாளர் ஏசி தினகரன் அவர்கள் ஆனால் நான் திரைப்பட பின்னணி பாடகனா அடுத்த ஒரு ஒரு படிக்கு நான் போகிறதுக்கு காரணம் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட பாடுறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கனவு எல்லாருக்குமே இருக்கும் இப்போ இருக்கிற பாடகர்கள் எல்லாருமே எத்தனை பேர்கிட்ட பாடினாலும் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட ஒரு பாட்டு கிடைக்குமா இசைஞானி இளையராஜா சார்கிட்ட ஒரு பாட்டு பாடிருவோமா அப்படின்னு நினைக்கிற ஒரு காலம் அந்த வகையில் எனக்கு வந்து முதல் படமே ரஹ்மான் சார்கிட்ட பாடிட்டேன்றது மறக்க முடியாது அது பிஹெச் அப்துல் ஹமீது ஐயாவால் எனக்கு கிடச்சது மறக்க முடியாது இசை புயல் ஏ ரஹ்மான் சார்கிட்ட கண்களால் கைது செய் படத்தில் நான் பாடின பாட்டை பற்றி அவர்கிட்ட எப்படி பாடின அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் மீண்டும் இசையோடு நான் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ரஹ்மான் சார்கிட்ட எப்படி பாடின அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்கிறேன் அதாவது எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிற ரஹ்மான் சார் என்னை போல் ஒரு சாதாரண ஒரு பாடகன் சாதாரண கலைஞன்கிட்ட எவ்வளோ சாதாரணமாக இருந்துக்கிட்டாருன்றதை நினைக்கும் போது மறக்கவே முடியாது நான் வந்து மறுநாள் வாய்ஸ் டெஸ்ட் எடுக்க போனாங்க கூப்பிட்டாங்கன்னு போனேன் ரஹ்மான் சார் பார்த்துட்டு அவர் தான் ரிசப்ஷனில் உட்காந்துட்டுருக்கேன் அவர் தான் வந்து என்னை கூட்டிகிட்டே போனார் வாய்ஸ் ரூமுக்கு ரெக்கார்டிங் ரூமுக்கு ஆ வாங்க முகேஷ் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்ட்டு இல்லை என்ன மாதிரி பாடுவீங்க எப்படி பாடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் சார் நான் லைட் மியூசிக்கில் இருக்கேன் இப்போ ராஜகீதம் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றேன் அதான் சரி அப்துல் ஹமீஸ் சார் சொன்னாங்க உங்களை சந்திக்க சொல்லி வர சொல்லியிருந்தாங்க ஆ ஓகே என்ன பாட்டு பாடுறீங்கன்னா ஒரு அஞ்சாறு பாட்டு பாடினேன் அவருடைய இசையில் வந்து வராக நதி கரையோரம் தனியே தன்னந்தனியே அப்புறம் சந்தன திண்டலை அப்புறம் கொஞ்சம் பழைய பாட்டு எல்லாம் பாடிக்காமிச்சேன் பாடணும் ஒன்னே வாய்ஸ் ரூமில் தான் பாட வச்சார் மைக்கில் கேட்டுட்டு நைஸ் நல்லாயிருக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் முகேஷ் நான் சொல்கிறேன் அப்படின்போது அப்துல் சார் அப்போ வந்திருந்தாங்க அவரும் அப்போ தான் வந்தார் வந்துட்டு இந்த மாதிரி நேற்று தான் வெற்றி பெற்றார் அப்படிலாம் சொல்லி சொல்லும்போது வாய்ஸ் நல்லாயிருக்கு அவருக்கு நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் இன்னும் தொடங்கலை ரெக்கார்டிங் வேலைகள் தொடங்கலை கண்களால் கைசை படத்தோட வேலைகள் தொடங்கும்போது உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார் பொதுவாக நம்ம வந்து ஒரு மனிதரை வந்து இன்றைக்கி சந்தித்தாலே ஒரு வாரம் கழித்து அவரை பற்றி நம்ம ஞாபகம் வராது அது வந்து நம்மளுடைய குறைகள் கிடையாது அது என்னென்ன இயற்கை ஏன்னா நிறைய பேரை சந்திக்கிறோம் அதில் நிறைய மறக்கிறதுக்கு இப்போ எல்லாேருக்கும் மறதின்றது ஒரு சாதாரணமாக இருக்குது ஆனால் ரஹ்மான் சார் வந்து இந்த படம் இந்த வாய்ஸ் டெஸ்ட் முடிஞ்சு மூணு மாதம் இருக்கும் மூணு நாலு மாதமே இருக்கும் மறக்காமல் எனக்கு கொடுத்த அந்த வாக்குக்காக அவர் வந்து அந்த ஒரு நாலு மாதம் கழித்து என்னை வந்து கூப்பிட்டு உடனே ஸ்டுடியோக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கை கால்லாம் நடுங்கிடுச்சு என்னடா எப்படி இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் அப்போது நான் போனேன் எப்படி இருக்கீங்கலாம் கேட்டுட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை கண்களால் கைது செய்யப்படத்துக்காக அதுதான் இப்போ நீங்கள் ரெக்கார்டிங் பாட போகிறீங்க ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு முதல்ல ஹரிணி அவர்கள் தான் பாடினாங்க என்கூட டுயேட்டில் அவங்க தான் மெயினாக பாடிருப்பாங்க சொல்லப்போனால் அவங்களோட நான் பாடியிருக்கேன்னு தான் சொல்லணும் அவங்களும் இங்கே மியூசிக் டைரக்டர் ஜான்சன் சாரும் பாடிப்பார் அதில் நீங்கள் ஓப்பனிங்ல வரும் ஏதோ ஏதோ திரி போதை என்ன முடியலையா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும் அது ஜான்சன் சார் பாடியிருப்பாங்க அப்போது ஹரிணி அவர்கள் பாடும்போது என்னை வந்து முதல்ல ரெக்கார்டிங்னா எப்படி அப்படிங்கிறத நான் முதல்ல பார்த்துக்க சொன்னார் எப்படி பாடுறாங்கன்னு ஆனால் இதுக்கு முன்னாடி என்னோடய குருநாதர் இசைமிப்பாளர் ஏசி தினகரன் அவர்கிட்ட ரெக்கார்டிங்னா என்ன நான் பாடியிருக்கேன் பக்தி பாட்டெல்லாம் பாடிருக்கேன் ஸ்டுடியோனால் என்ன வாய்ஸ் புத்துனால் எப்படி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்கிறது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதுனால ரெக்கார்டிங்கிற பயம் ரொம்ப இல்லை ஆனால் ரஹ்மான் சாருங்கிற பயம் இருந்தது அப்போது நான் பாடும்போது கேட்டுக்கிட்டேன் எப்படி பாடுறாங்க அந்த பாட்டை எப்படி ஏன்னா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க தேன்மொழி அவர்கள் தான் எழுதினது பாரதராஜா சாரோடைய டைரக்ஷனில் பாடின ஒரு பாட்டு அது முதல் படமே இயக்குனர் இமயம் படம் வேறு அதுதான் இன்னொரு சந்தோஷம் கண்களால் கைது செய் படத்தில் அந்த பாட்டு எப்படின்னு சொன்னால் குரில் நெடில் கலந்த தமிழ் அது ரொம்ப வேகமாக வேறு இருக்கும் அந்த ஸ்பீடுக்கு அதை கரெக்டாக பாடணும்னு சொல்லி ரஹ்மான் சார் என்கிட்ட கேட்டுக்கிட்டார் ஏன்னா தமிழ் உச்சரிப்பு கரெக்டாக பாடணும்ப்பா அதை கொஞ்சம் கேட்டுங்க அப்படின்னு ஹரிணி அவர்கள் பாடும்போது கேட்டேன் அது எப்படின்னா தீக்குருவியாய் தீங்கனியென தீக்கைகளை தீஞ்சுவயன தீப்பொழுதினில் தீண்டுகிறாய் நந்திதா தீக்குருவியாய் தீங்கனி என தீக்கைகளை தீஞ்சுவயன தீப்பொழுதினில் தீண்டுகிறாய் நந்திதா பூ மந்திர தீ தூண்டுகிறாய் தீயினை தீ நதினில் தேடுகிறாய் நந்திதா இந்த மாதிரியான ஒரு சஸ்டைன் வந்துட்டு ஒரு சங்கதி வர அப்போ இதில் தீ குருவியாய் தீங்கனியன தீ கைகளில் தீன் ஜுவையென தீ பொழுதினில் தீண்டுகிறாய் அப்படி பார்த்தீங்கன்னா வார்த்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு தமிழ் கலந்த ஒரு பாட்டு தேன்மொழி அவர்கள் தான் எழுதுனாங்க இந்த ரெக்கார்டிங் நடந்த அனுபவம் மறக்க முடியாது ஏன்னால் அதை பாடும்போது நான் அந்த பாட்டோட லிரிக்ஸ் எழுதும்போது தேன்மொழி அவர்கள் தான் எனக்கு தைரியம் கொடுத்தாங்க முகேஷ் உங்கள் முகத்தில் ரொம்ப பதட்டம் தெரியுது அதெல்லாம் ஒன்றுமே பயப்படாதீங்க ரஹ்மான் சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் நீங்கள் தைரியமாக பாடுங்க இதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங் பாடிருக்கீங்களா இல்லை பாடிருக்கேன் மேடம் பக்தி பாட்டெலாம் பாடியிருக்கேன் ஆனால் ரஹ்மான் சாருங்கிற பயம் எனக்கு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் ரொம்ப ரொம்ப ஜாலியான டைப் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அப்படின்னு நிஜமாகவே அவர் ரெக்கார்டிங் நான் போகும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னாரு ரொம்ப அதாவது அவ்வளோ பெரிய ஒரு இசையமைப்பாளர் எனக்கு சரிசமமாக என்ன என்ன மாதிரி ஒரு சாதாரண கலைஞனுக்கு சரிசகமாக இறங்கி வந்து பேசுகிறது மறக்க முடியாது அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இவரை மாதிரி ஒரு பணிவு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ ரகுமான் சார் அப்போ நான் அந்த ரெக்கார்டிங் பாடி முடித்தோடனே குட் அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ரொம்ப கஷ்டம் இந்த பாட்டு தமிழ் ஆனால் நீங்கள் தமிழ் ரொம்ப அழகாக பாடிட்டீங்க குட் அப்படின்னு மட்டும் சொன்னார்